ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஸ்விக்கி சேனல் நம்ம இன்றைக்கி சிம்பிளாக காய்கள் எதுவும் சேர்த்தாமல் சுலபமாக ஒரே பாத்திரத்தை யூஸ் பண்ணி சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் உங்கள் வீட்டில் சாம்பார் ரைஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும் வாங்க குயிக்காக சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னா அரிசி ஒரு கப் துவரம்பருப்பு முக்கால் கப் இந்த ரெண்டையும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்குள்ளே பூண்டு ஆறுப்பல் சீரகம் ஒரு டீஸ்பூன் வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கியது தக்காளி ஒன்று கட் பண்ணி இந்த எல்லாத்தையும் அரிசி குளறையே போட்டு வச்சுருக்கேன் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சாம்பார் தூள் ரெண்டரை டீஸ்பூன் புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் அளவு ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரிசியும் பருப்பு போட்டு வச்சுருக்கிற பாத்திரத்திலையே சாம்பார் தூள் மஞ்சள் தூள் தூள் இந்த மூணையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தான் நாலரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் யூஸ்வலாக ரைஸுக்கு வைக்கும்போது ஆட் பண்ணுற அளவை விட ஒரு ஒன்றரை கப் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குக்கரில் வச்சு ஆறு விசில் விடலாம் அடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போடலாம் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு ரைஸை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் பாருங்கள் ரைஸ் எவ்வளோ நல்லா குழஞ்சிருக்குதுன்னு இப்போ தாளித்து வச்சுருக்க எண்ணெய் கடுகு கருவேப்பிலை இந்த மூணையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம் அடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை உள்ளே விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலக்கி விடலாம் அடி பிடிச்சிரும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ பச்சை வாசம் போய் எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா குழஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பரான கம கமன்னு சாம்பார் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் you ஃபார் வாட்சிங் friends.